மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 11 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். 11 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு தன் சொந்த வீடுங்க. சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார், நல்லது நடக்கும், நினச்ச காரியங்கள் நடைபெறும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக அந்த பண ரீதியாக கவலைப்பட்டுருந்தவாளுக்கு பண ரீதியாக வரும். ஆனால் பணம் வரும், செலவும் ஆகும். செலவுகள் நிறையா இருந்துருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் சிரமங்கள் அப்படின்னா நீங்கள் போய் உதவி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் நிதானமாக அந்த வெற்றி கனிகள் உங்களுக்கு வரும். கொஞ்சம் லேட்டாகும், ஐயோ என்ன லேட்டாகிறதே, நடக்குமோ நடக்காதோ, நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டுருப்பே. காரியம் நடந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. மற்றவாட்ட ரொம்ப கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சனி பகவான் 11 இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறார். இதுதான் ரொம்ப முக்கியம். சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைப்படக்கூடிய சனி பார்வை பொல்லாததுன்னு சொல்லுவாள். அப்போது உங்களுடைய ராசியை பார்வை இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது, லேட்டாக கொஞ்சம் உடம்பு என்னமோ தெரில, உடம்பெல்லாம் அப்படியே அசதியாகவே இருந்துருக்கு, முந்தி மாதிரி கிடையாது. அந்த ஏஜ் தெரியும்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே போன்று இந்த சனி பகவான் மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் காசை மிச்சம் படுத்தணும், நிறைய செலவு பண்ணக்கூடாது. இனிமேல் காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை மிச்சப்படுத்துவேன். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய லாவிஷாக செலவு பண்ணிகிட்டு இருப்பான், அதெல்லாம் கம்மி பண்ணிவிடுவோம். அதெல்லாம் கம்மி பண்ணி பேசாமல் நம்ம இங்கேருந்து போகிறத பைக்கில் போயிடலாமா, நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு, எதெல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ அந்த செலவுகளை குறைக்கக்கூடிய குணாதிசயங்களை சனி பகவான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். பெண்கள் வீட்டில் இருந்துட்டால் ஏதேனும் துணியெல்லாம் இருந்தது, அப்போது சாமானங்கள்லாம் இருந்தது, நாளைக்கு இது பண்ணிக்கலாமா, எதுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு, பேசாமல் ஒருத்தர் ஆகிட்டா என்ன, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். வீட்டில் நிறைய சாமானங்கள் இருக்குது, இதெல்லாம் வச்சுக்கிறத விட பேசாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ வரும். அப்படி நினச்சின்றிருப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் புது பொருட்களை வாங்கி ஃபுல்லாக நினச்சிடுவேன். இந்த மாதிரி எண்ணங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு 3 பார்வையாக இருக்கும் பொழுது ஏற்படுறது. அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு 3, 7, 10 இடம். அப்போ 11 இடத்துலேருந்து 7 பார்வையாக சரியாக சிம்ம ராசியை பார்க்குறாரு. மேஷராசியிலிருந்து அது கரெக்டாக 5 இடம். 5 இடங்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மாற்றங்கள் நன்னா தான் இருக்குது, இருப்பினும் கவனம் தேவை. சட்டுன்னு மாறிடப்படாது, ஏன்னா அது சூரிய பகவானுடைய வீடு. ஆக டக்குன்னு மாறிடப்படாது. ஒரு படத்தில் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நகைச்சுவை நடிகர் சொல்லுவார், இந்த வேலையை விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். எப்படி இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், வேலையை விட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது, இதை விட இங்கே 10,000 ரூபா, இங்கே 1,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அங்கே 10,000 ரூபா சேலரின்னு வர், அடடே 10,000 ரூபாவா, சரி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு அங்கே போயிடுவார். என்னப்பா வேலைன்னு ஒன்று, கப்பல் வேலை. கப்பல் வேலையா, பரவாயில்லையே, கப்பலில் என்னடா வேலைன்னு வர், கப்பலில் வேற ஒன்றும் இல்லை, கப்பல் பாட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஆமாம் போயிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது வராது, வந்ததுன்னா நின்று இறங்கி கப்பலை தள்ளணும்னு வர். அப்போ சம்பளம் யார் வாங்குறதுன்னா, நான் வாங்கிக்கிறேன் நான்வர். அந்த மாதிரி திருப்பி அதே இடத்துல திருப்பி ஆரம்பத்தில் 10 வருஷமாக முன்னாடி சேர்ந்த சம்பளத்துக்கு திருப்பி சேருவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு இடத்தை மாற்றிடக்கூடாது, வேலையை மாற்றக்கூடாது, ஆட்களை மாற்றப்படாது. ரொம்ப கவனமாக சில விஷயத்தை, வீட்டை மாற்றுறது கூட கவனமாக மாற்றலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு 100 முறை யோசித்து கொள்ள வேண்டும். சொந்த பந்தங்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். இவா சப்போர்ட் பண்ணுறான்னு இவாட்ட சண்டை போட்டுறக்கூடாது, கடைசியில் இவாளும் இல்லை அவாளும் இல்லைன்னு ஆகிடும். அதனால் இந்த சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசப்படாது. கவனம் என்பது தேவை. இப்போ 7 பார்வையாக அதாவது சிம்மத்தை பார்க்கும்பொழுது மேஷராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 பார்வையாக விருச்சிகம் 8 இடத்தை பார்க்குற ஆக்டிவேட் பண்ணி விட்டுடுவார். அதனால் ரொம்பவுமே சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், காரிய தடங்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் எழுந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்களாகவே ஸ்லோ பண்ணிக்கக்கூடியதாக இருந்துருப்பேன். அதே சமயத்தில் கெட்ட மனுஷா, அதாவது கெட்ட மனுஷான்னு என்ன, கெட்ட வழிகள் அரசாங்கத்துக்கு எதிர்த்தது, அதே மாதிரி இது வந்து நியாயம் கிடையாது, இது அந்நியாயம், எது நியாயம் அப்படிங்கிறதுல பார்த்து செயல்படுத்துறதுக்குண்டானதாக இருக்க வேண்டும். மேலும் பார்த்துட்டேன்னா இடம் வீடு பொருள் இந்த மாதிரி சின்ன சின்னதுன்னா செகண்ட்ஸ் வாங்கினேன்னா அதனால்
பழுதாகக்கூடியதாக இருக்கும், அதை திருப்பி 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 சரி பண்ணுவீர்கள். திடீர் பணவரவுகள் உங்களுக்கு உண்டு, திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்கள் கூட பேசுகிறா அப்படின்னு சொன்னால், சில பேர் ரொம்ப அப்படியே எங்கிட்ட முன்னாடி ஒரு ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அவள் சொல்லுவாள் டிக்குன்னு டக்குன்னு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சார் சார்னுவா, எனக்கு பயமாக இருக்கும் என்னதுன்னு, சார் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் 3 மணிக்கு சார்னுவார். ஆனால் அப்பாயின்மெண்ட்டு 3 மணிக்காமா இவ்வளோ பதறுன அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. ஆக மேஷ ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து தன்னை பார்வையிடுறது, அதே மாதிரி 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுறது, ராசிக்கு 8ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடமாக பார்வையிடக்கூடிய பலாபலன்கள் இந்த 2023 சனிப்பெயர்ச்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் பார்த்துட்டோம். மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நன்னா தான் இருக்குது, கவனமாக இருக்கணும், ஆனால் எதையும் சாதிக்க முடியும், கவலை வேண்டாம், திறமையுள்ளவர், பயப்படாமல் செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு மேஷ ராசி அன்பர்களே. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.